நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கு, அதுக்கு எப்படி ரீவேலேஷன் போடலாமா அவனவா அப்படின்னு கேட்டுருங்க, இல்லை எப்படி ரீவேலேஷன் அப்ளை பண்ணுற சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவது வந்து எப்படி நம்ம ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ரிவலேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெராக்ஸ் அப்படின்னு ஒன்று அப்ளை பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸை நம்ம வாங்கி பார்த்துட்டு மறுபடியும் ரீவல்யூஷன் அப்படின்னு வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் பேப்பர் பார்க்கணும், அடுத்து நம்ம அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே பாஸ் ஆன மாணவர்கள், மார்க்கு கம்மியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபெயில் ஆன மாணவர்களும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே நம்பிக்கை இருக்குதோ, நீங்கள் எழுதின கண்டென்ட் மேலே பேப்பர் மேலே, அவங்கெல்லாம் வந்து இந்த பேப்பரை பார்க்கலாம். ஒரு 100 ரூபீஸ் தான் செலவாகும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டய தேர்வு முடிவு வெளியிடப்படும் நாள், அதாவது வந்து என்றைக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருதுன்னா 1/2/2023 புதன்கிழமை அன்னைக்கு. ஸோ மறுமதிப்பீடு விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியிடப்படும் நாள், அதாவது வந்து என்ன சர்க்குலர் ரீவல்யூஷன் சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுறதுனாலும் இன்றைக்கி தான், 1/2/2023. ஸ்கேன் காப்பி விண்ணப்பிக்க கடைசி நாள், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து ஜெராக்ஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு வாங்கணும், ஸ்கேன்டு காப்பி. அதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா வந்து 14/2/2023 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து 14 டேஸ், நம்மளுக்கு இன்றைக்கி ஒன்று முடிஞ்சால் 13 டேஸ் டைம் இருக்குது. அடுத்து ஸ்கேன் காப்பி தொடர்பான தகவல்களை கல்லூரிகளிலிருந்து இணைய வழியில் பெறும் நாள், 1/2/2023 முதல் 14/2/2023 வரை, அதாவது வந்து கல்லூரிகள் வந்து டெய்லி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அடுத்து பாருங்கள், மறுமதிப்பீடு மையங்களிலிருந்து அசல் விடைத்தாள்களை பெறுவதற்காக தகவல் அனுப்பும் நாள், அதாவது வந்து 3/2/2023 22/2/2023 வரைக்கும் இந்த விடைத்தாள்களை பெறுவதற்கான தகவல், அதாவது வந்து நம்ம அப்ளை பண்ண அந்த பேப்பர் வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்க, எந்த ஊரில் இருக்குது எந்த இடத்துல வச்சுருக்காங்க பேப்பர், திருத்தின பேப்பர் அப்படின்றது எடுக்கணும்ல, அது வந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைமு. அப்புறம் விடைத்தாள்களை மதிப்பீட்டு மையங்களிலிருந்து தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் பெறப்படும் நாள், அதாவது வந்து டோட்டுக்கு சென்ட் பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து அனுப்புகிறாங்க. 10/2/2023 21/2/2023 வரைக்கும் அந்த டோட்டுக்கு பேப்பர்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்படும் நாள், அதாவது வந்து எப்போ ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா மார்ச் மாதம் 1/3/2022 9/3/2022 வரைக்கும், அதாவது 2023 வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறாங்க. எல்லாமே 2023 தான், மாற்றி சொல்லி தான் மன்னிச்சிங்க. ஸோ வந்து 9ஆம் தேதி வரைக்கும், மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறாங்க பேப்பர்ஸை. அப்புறம் கல்லூரிகளுக்கு ஸ்கேன்டு காப்பி பதிவேற்றம் செய்யும் நாள் 10/3/2023 வெள்ளி, அதாவது வந்து நம்ம 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு கைக்கு எப்போ அந்த ஸ்கேன் காப்பி கிடைக்கும்னா ஜெராக்ஸ் காப்பி 15/3/2023 தான் கிடைக்கும், அதாவது வந்து கிட்டத்தட்ட 45 நாள் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த ரீவல்யூஷன் பேப்பர் பார்க்குறதுக்கே. அடுத்து மறுமதிப்பீடு தொடர்பான தகவல்கள் கல்லூரிகளிலிருந்து இணை வழியில் பெறும் நாள், 10/3/2023 17/3/2023 வரை, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த 10ஆம் தேதிக்கு வந்து பேப்பர் கிடச்சிரும், 15 வரைக்கும் நம்ம வந்து ரீவல்யூஷன் அப்ளை பண்ணோம், அதாவது 400 ரூபா கட்டி அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் வந்து 15/3. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்கேன் காப்பி வாங்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் 14/2, நம்ம கைக்கு ஸ்கேன் காப்பி வர நாள் 10/3, அன்னையிலேருந்து 5 நாள் கழித்து நம்ம ரீவல்யூஷனுக்கும் அப்ளை பண்ணிடணும், அது கடைசி ரேட்டு 15/3. ஸோ இப்போ 15/3 நம்ம வேலை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் டோட்டலில் இருந்தால் ஒர்க் ஆகுது, அதாவது மறுமதிப்பீடு தொடர்பான தகவல்கள் கல்லூரியிலேருந்து இணையவழி பெறும் நாள் 10/3/2023. அப்புறம் விடைத்தாள்களை மறுமதிப்பீடு செய்தல், மதிப்பெண் பட்டியல்களை வட்டார அலுவலர் 3 பிரிவிலிருந்து கணினி பிரிவுக்கு அனுப்பினால், அதாவது வந்து இந்த ரீவல்யூஷன் பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி, 2 நாள் சொல்கிறாங்க. அப்புறம் மதிப்பெண் பட்டியலை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கணினி பிரிவிலிருந்து வட்டார பிரிவுக்கு அனுப்பும் நாள் 29/3/2023. சரிபார்க்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல்களை வட்டார அலுவலர் 3 பிரிவிலிருந்து கணினி பிரிவுக்கு அனுப்பும் நாள்
30/3/2023 தேர்வு முடிவு வெளியிடப்படும் நாள். இதுதான் முக்கியமானது. என்றைக்கு ரிவலேஷன் ரிசல்ட்ஸ் வருதுன்னா 31/3/2023 வெள்ளி. ஓகேங்களா? ஸோ வந்து 2 மாதம் கழிச்சு தான் ரிசல்ட்ஸே வரப்போகுது, ரிவலேஷன் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீஸ் கட்டுற வேலைலாம் நம்ம பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம். முக்கியமான தேதிகள் பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் காப்பி வேணும்னா, ஜெராக்ஸ் காப்பி வேணும்னா நம்ம 100 ரூபா கட்டி ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். அது கடைசி ரேட்டு 14/3. அந்த பேப்பர் நம்ம கைக்கு 10ஆம் தேதி கொடுப்பாங்க, 3ஆம் மாதம். மறுபடியும் நம்ம 400 ரூபா கட்டி 5ஆம் தேதிக்குள்ளே ரிவல்யூஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கான ரிசல்ட் 31/3/2023 கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் காலேஜ்லேயே சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது சம்மந்தமாக வேறு தகவல்கள் பார்க்கலாம். பை. மேலும் பல ரிவல்யூஷன் தகவல்கள் மற்றும் பாலிடெக்னிக் அப்டேட்டுகளும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது, அதில் போய் உடனே ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ அனைத்து நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் ஆகிட்டாலும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.